வணக்கம் நண்பர்களே, நாதபிரம்மம் நுகா யூடியூப் சேனல் இசையும் மகப்பேறும் கைனகேர் நிகழ்ச்சியில் இந்த தொடரில் 3 மாதம் ஆனவுடன் அவர்கள் அதாவது கன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் நீங்க பண்றீங்க, பண்ணதுக்கு அப்புறம் இந்த கொரோனா காலகட்டத்தில் அதற்கப்புறம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அவங்க பயப்படுறாங்க, ஏதாவது ஒரு பீதி வருது எப்படி என்றால் அந்த மாதிரி ஒரு பயம் அதற்கு வந்தால் உடனடியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அதனை பற்றி விளக்குமாறு டாக்டரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் டாக்டர். 3 மாதம் முடிந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த கொரோனா டைம்ல அடிக்கடி வெளியே போக வேண்டாம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் போக கூடாது. ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், வெளியே எதுக்காக இருந்தாலும் தேவையில்லாம வெளியில வராதிங்க. பட் ஹாஸ்பிட்டல் எப்போ போகாம, இந்த கொரோனா டைம்ல நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வருது. வெளியில செக்அப் பண்றதுக்கோ வெளியில வரத்துக்கோ பயந்து நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் ஆகி காம்ப்ளிகேட் ஆகி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்றாங்க. அதாவது நிறைய பேர் வந்து ஆட்டோ டெலிவரிஸ், கார்ல டெலிவரிஸ், இந்த மாதிரி டாக்ஸில டெலிவரிஸ் இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம். அது வெளியில வரத்துக்கு பயந்துகிட்டு கடைசி வரைக்கும் வீட்லயே இருந்துட்டு அப்புறம் கடைசி நிமிஷத்துல வராங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கணும். ரெண்டாவது, ப்ராப்பரா இந்த செக்அப்ஸ் எல்லாம் சரியா பண்ணாதனால ரத்த சோகையினால இறந்து போறவங்க, வேற ரத்த கொதிப்பு ஏற்பட்டு இறந்து போறவங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஆல்தோ கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க. நம்ம 108ங்கிற ஆம்புலன்ஸ் வந்து எப்பவுமே 24 மணி நேரம் எல்லா நாளும் வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல எல்லா தாய்மார்களும் பிரெக்னன்ட் ஆனதும் பதிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ அதை பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஏரியா நர்ஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே வந்து அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு செவிலியர் ஒருத்தங்களை அலாட் பண்றாங்க. ஸோ ஃபாலோ அப்பு, செக்அப்பு எதுவா இருந்தாலும், தடுப்பூசி போடுறது எதுவா இருந்தாலும் ஒரு அவசரம் அப்படின்னா அந்த ஏரியா நர்ஸ் டெஃபினட்டா எல்லாருமே கால் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் சைட் ஹாஸ்பிட்டலுக்கு போக விரும்பாதவங்க பிரைவேட் சைட்ல வரணும் அப்படின்னாலும் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே 24/7 அவைலபிளா இருக்கு. இப்போ எப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்ற வார்னிங் சைன்ஸ் சொல்ல விரும்புகிறேன். பிளீடிங், அதாவது ரத்தப்போக்கு எந்த மந்தா இருந்தாலுமே ஒன்ஸ் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் ரத்தப்போக்கு ஏற்பட்டா ஹாஸ்பிட்டல உடனே போய் பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் 3 மாசம் 4 மாசத்துல வந்து அது அபார்ஷனாகவும் இருக்கலாம், குழந்தையோட வளர்ச்சி இல்லாம இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். 5 மாசம் 7 மாசம் அது மாதிரி போகும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா குறைமாசம் பிரசவம் ஆகலாம். 9 மாசம் 8 மாசம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நஞ்சு வந்து கர்ப்பவாய் பக்கத்துல அமைஞ்சிருக்கலாம், இல்ல வந்து பிளசண்டா பிரீவியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. சத்தை வந்து டெலிவரிக்கு அப்புறம் பிரியறதுக்கு பதிலாக டெலிவரிக்கு முன்னாடி குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே சில சமயம் பிரிஞ்சு ரத்த கசிவு ஏற்படும். அப்படி இருந்தா வயிற்றுக்குள்ள குழந்தை இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பிளீடிங் ரொம்ப ஆமினஸ், டேஞ்சரஸான ஒரு சைன். எப்போ பிளீடிங் ஏற்பட்டாலும் இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போயிடணும். அப்புறம் பனிக்கடம் உடைஞ்சு சில சமயம் நீர்க்கசிவு மாதிரி ஏற்படுதல் இது மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போகணும். போகாம இருந்தா அவங்களுக்கு கர்ப்பப்பை உள்ளர சீ பிடிக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தையும் வயிற்றுக்குள்ள தண்ணி சத்து போயிடுச்சுன்னா இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக குழந்தையினுடைய மூமெண்ட்ஸ், அதாவது குழந்தை முன்றது வந்து 5-6 மாசத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 10 தூரமாவது குழந்தை புழங்க வேண்டும். அதை விட கம்மியா இருக்கு, ரொம்ப நேரம் 7-8 மணி நேரம் குழந்தை வந்து முன்றது தெரியல. ரொம்ப நேத்திக்கு வித்தியாசமா இருந்துச்சு, இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு, இன்னைக்கு சைலண்டா இருக்கு குழந்தை. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா அவங்க வந்து இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன், 24 மணி நேரம் ஃபுல்லாவே அவங்க வந்து செக் பண்ணிக்கணும் எத்தனை தூரம் குழந்தை உண்டுது அப்படிங்கறத. 5-6 மாசம் தாண்டினா எல்லாருமே ரெகுலரா செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது அவங்களா ஒரு ஒரு கயிறு இல்லாட்டி ஒரு ரிப்பன் எடுத்து வச்சு ஒவ்வொரு தரம் குழந்தை முண்டும் போது ஒரு முடிச்சு போட்டு சொல்றோம், ஈஸியா இருக்கும் கவுண்ட் பண்றதுக்கு அப்படின்னு. ஸோ 24 மணி நேரத்துல நம்மள மாதிரி குழந்தைய எல்லா டைமும் ஆக்டிவா இருக்காது. 3-4 மணி நேரம் குழந்தை தூங்குறது எழுந்துக்கிறது, நம்ம வயிற்றுக்குள்ள குழந்தை எல்லா வேலையும் செய்யும். ஸோ ஒரு 2-3 ஹவர்ஸ் குழந்தை முன்றது தெரியலன்னா பயப்பட வேண்டாம். 6-7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் முன்றது தெரியல, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா குழந்தை ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இமீடியட்டா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வலி எந்த டைமா இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்திக்கு மேல அதிகமான வலி
இருந்துச்சுன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் 3 மந்த்தாக இருந்தால் அது அபார்ஷனுக்கு உண்டான அறிகுறியாக இருக்கலாம், அது கடைசி மாதமாக இருந்ததுன்னா அது பிரசவ வழியாக இருக்கலாம், இல்லை குற பிரசவமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அடுத்த விஷயம் என்னென்னா கொரோனாவோட சிம்டம்ஸ், இப்போ நிறைய பேர் பயந்துக்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. கொரோனாவுடைய சிம்டம்ஸ் என்னன்றது இப்போ எல்லாருக்குமே தெரியும், அதாவது காய்ச்சல், மூச்சு வாங்குறது, இருமல், ட்ரை காஃப், அதாவது சளி இல்லாத இருமல். சில சில பேருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா உடம்பு அசதி அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த விதமான காய்ச்சல் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு டயர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆனா வித்தியாசமா தெரியும், அது உடல் வலி, உடம்பு ஃபுல்லா வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்மெல், டேஸ்ட் இதெல்லாம் தெரியாது. அதாவது சில பேருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு காய்ச்சல் எதுவுமே இருக்காது, ஆனா வந்து எனக்கு நல்லெண்ணெய்க்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் வித்தியாசம் தெரியல டாக்டர், ஸ்மெல்லே சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது எதை மண்ணு சாப்பிட்ற மாதிரி இருக்கு, எதை சாப்பிட்டாலுமே டேஸ்ட் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி, வேற எதுவுமே இல்லை டாக்டர், ஆனா டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே எனக்கு இல்லை, காய்ச்சல் இல்லை, இருமல் இல்லை, நான் எதுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. இதனா வந்து கொரோனாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி. இந்த மாதிரி கொரோனாவோட சிம்டம்ஸ் எது இருந்தாலுமே இமீடியட்டா உங்க ஏரியா நர்ஸை கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை உங்க டாக்டரை போய் பாக்குறது நல்லது. ஸோ இந்த வார்னிங் சைன்ஸ் எல்லாமே நீங்க மனசுல வச்சுக்கணும். இது இல்லாத நீங்க எப்போ உங்க டாக்டர் சொல்றாங்களோ, இப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி கேர் கொடுப்பாங்க உங்க டாக்டர். இப்போ ரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அடிக்கடி வர சொல்லுவாங்க, சர்க்கரை நோய் இருக்குன்னு சொன்னா வீட்லயே டெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை பொறுத்து உங்க டாக்டர் எப்படிலாம் அட்வைஸ் பண்றாங்களோ அது மாதிரி நீங்க செக்அப் போறதோ இல்ல டெலி கன்சல்டேஷன் மாதிரி கூட பண்ணலாம். சில சமயம் இப்போ சுகர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் அது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க வந்து டெலி கன்சல்டேஷன், வீடியோ கால் மாதிரி அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். முகம் தரித்து 3 மாதங்கள் கழித்து எவ்வாறெல்லாம் பெண்கள் உடல்நலனை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை மிக தெள்ள தெளிவாக எடுத்துரைத்ததுடன் பாடலோடு இந்த தொடரை நிறைவு செய்யுமாறு டாக்டர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தொடரை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு விண்ணப்பம் என்னன்னா, பார்க்கிற வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றதோட கைண்ட்லி ஃபாலோ நாதபிரம்மம் ஃபேஸ்புக் பேஜ்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஒரே மழைக்காலமா இருக்கு இல்லையா, மழை, புயல், வெள்ளம், எல்லாருமே தாய்மார்கள் முக்கியமாக ஜாகிரதையாக இருக்கணும். கொரோனா பிரச்சனையும் இப்போ தீர்லன்னும் அடுத்த 2வது பீக் வரலாம்னு எதிர்பார்க்குறோம். ஸோ எல்லாரும் சேஃபாக இருங்க. மழைக்காக வேண்டி இந்த ஒரு பாட்டு. மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா, மானே உன் மாறாப்பிலே. வெயில் வருது, வெயில் வருது, நிழல் கொண்டு வா, மன்னா உன் பேரம்பிலே. வெயில் வருது, வெயில் வருது, நிழல்.
கட்டாயம் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான்.